난 윌웬인데 내네 따요. வணக்கங்க. இந்த ஸ்டில்ல பாருங்க, மாறன், பொய் மாறன், எப்பயுமே பொய்யை சொல்லியே வந்து விவிஸ் தர்ற மன்னன், அதாவது வந்து பொய் மன்னன். இவரா நினச்சிக்கிறது மன்னன், இது ஜீரோ. என்ன பண்ணுறது, இப்படி உழைக்கிற காசுலாம் நினைக்காது பாருங்க. அந்தாலே ஒரு பொய் சொல்லி உழைக்கிற ஆள், கூட இருக்கிற ஆளுங்கன்னா பாருங்க, எல்லாரையும் பாருங்க. இதில் பாக்கியராஜ் மட்டும்தான், அதில் ஏன் தான் அவர் போனார் தெரியல, அவர் பேர் இப்போ ரிப்பேர் ஆகியிருக்கு. இணையதளத்தில் இந்த ஸ்டில்லை பார்த்து எல்லாம் ஒன்றா செஞ்சிட்டிங்களா, அதான் நினச்சோம் அப்போவே. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை மட்டன் தட்டி பேசுகிற கோஸ்டிங், இது எல்லா கோஸ்டிங்கனும் ஒன்று கூட இதில் உருப்படி கிடையாது, எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரை மட்டன் தட்டி பேசின ஆளுங்க. பாக்கியராஜ் மட்டும் பேசலை, ஆனால் அவர் அங்கே போயிருக்காரு, அதான் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி அவர் மட்டும் போயிருக்காரு. அவர் பேரை கெடுத்துக்காமல் வெளியில் வந்துடுறது நல்லது அப்படின்னு இணையதளத்தில் சொல்கிறாங்க. பாருங்கள், இவர் ஆன்டி இண்டியன்னு ஒரு படம் எடுக்கிறார், மாறன், பொய் மாறன். அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போய்கிறாங்க. எல்லாம் இவர் சப்போர்ட் பண்ணி ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. இவர் பொன்னாடெல்லாம் வேற போத்திக்கிறாங்க வேறு. இவனுக்கு பொன்னாட போ இந்த ஆளு பொன்னாட போத்துறாங்களே இந்த ஆளுக்கு. இந்த ஆள் இவங்களே படம் எடுத்தாலே, இப்போ கூட நிற்கிறவங்கள படம் எடுத்தாலே கழுவி கழுவி ஊற்றுவான். என்றைக்குமே நல்லது சொல்லி வந்து பேர் வாங்கிறது கிடையாது. ஆ, ஒருவேளை அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. நான் மொத்தத்தில் தமிழ் சினிமாவை ஒழிக்கணும்னு திட்டம் போட்டு சில பேர் இருக்காங்க. அதில் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப தமிழ் சினிமா நிச்சயமாக உருப்படாதுன்ட்டு நான் சொல்லிங்க, நானும் சொல்கிறேன். இணையதளத்தில் நிறையா பேர் கழுவி 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 ஊற்றின்னு வராங்க இந்த ஸ்டில்லை பார்த்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.